இந்த அறநிலைத்துறை அமைச்சர் இருக்கார்ல சேகர் பாபு இருக்கார்ல அவருடைய பொண்ணு வந்து ஜெய அவங்க வந்து இந்த சதீஷ்ன்றவர் கூட வந்து அவங்களுக்கு ரெண்டு பேருக்கும் பிடிச்சி அவங்க ஓடி போயிட்டாங்க அவங்க திருமணம் ஆயிடுச்சு அதுக்கு வந்து எங்க வீட்டுக்காருக்கும் அதுக்கும் சம்பந்தம் இருக்கு தொடர்பு இருக்குன்னு சொல்லிட்டு எங்களை அடிச்சு துன்புறுத்துறாங்க அதாவது அவங்க இருக்கிற இடம் வந்து எங்களுக்கு தெரியும்னு சொல்லிட்டு அவங்க நினைச்சுக்கிறாங்க நாங்க என்ன சொன்னாலும் அவங்க நம்ப மாட்டுறாங்க பீட்டு ஓட்டேரி போலீஸ் ஸ்டேஷன் சார் அங்கேருந்து ஜானி செல்லப்பா இன்ஸ்பெக்டர் வந்தார் அதுக்கப்புறம் ராஜசேகர் என்ற இன்ஸ்பெக்டர் அதுக்கப்புறம் அருள் என்றவர் ஒரு போலீஸு இன்னும் ரெண்டு மூணு போலீஸ் வந்தாங்க சார் எனக்கு பேர் தெரியல மாதிரி கதவு தட்டிட்டு கரெக்டாக ரெண்டு மணிக்கு நைட்டு ரெண்டு மணிக்கு கதவு தட்டிட்டு உள்ளே வந்து எங்கள் வீட்டுக்காரை வந்து பிடிச்சி இந்த மாதிரி உனக்கு இருக்கிற இடம் தெரியும்ல சொல்லு சொல்லு சொல்லுன்னு சொன்னாங்க எங்களுக்கு நாங்கள் நான் எவ்வளோ கெஞ்சுறேன் எங்களுக்கு தெரியாது சார் சொல்கிறேன் அவர் அதை பற்றி எதுவுமே காதில் கூட கேட்க மாட்டுறாரு உடனே ஒரு பெட்ஷீட்டை வந்து கிழிச்சி வாயில் வந்து அந்த துணியை வந்து நுழைச்சிட்டு காலில் வந்து பெட்ஷீட்டை கட்டி இரும்பு ராட் ரெடியாக எடுத்துகிட்டு வந்திருக்காங்க காலை உடச்சிருவேன் இல்லைனா வந்து நீ சொல்லி அவன் அவங்க இருக்கிற இடம் அதுக்கப்புறமா நான் எல்லார் கையிலையும் காலிலையும் விழுந்து விட்டுருங்க சார் எனக்கு தெரியாது தெரியாது கூடாதுன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் அவங்க விட்டாங்க இல்லைனா என் வீட்டுக்காரோடைய காலை வந்து உடச்சிக்கிட்டே இருப்பாங்க சார் ஸ்டேஷனுக்கு போய்கிட்டே இருக்கும் போது ராஜசேகர அந்த இன்ஸ்பெக்டர் வந்து மாரி என் வீட்டுக்காரோட பட்ட பேர் வந்து மன்னார் அவர் வந்து ஃபோன்லேயே சொல்கிறார் இந்த மாதிரி யார்கிட்ட சொல்கிறார் எனக்கு தெரியல மாரி மன்னாரை பிடிச்சிட்டேன் வந்துருங்க வந்துருங்க எல்லாரும் வந்துருங்கன்னு சொல்கிறாரு கூடயும் வந்து ரொமான் போலீஸ் வராங்களா வராங்களான்னு கேட்குறாரு ஒரு வேலை எனக்கு எது என்ன அடிக்கவா எனக்கு தெரியல சதீஷுக்கு ரொம்ப நெருக்கம் என் பையன் அதனால தான் அவங்க அந்த மாதிரி பண்ணுறதே அராஜகம் மெயின் காரணம் என்னன்னா அவன் குழந்தைய பற்றிட்டு வந்துட போறான் அதுக்குள்ளேயே இவங்கள ரிமாண்ட் பண்ணும் பிடிச்சிட்டு இவங்க மெயின் காரணமே தான் பண்ணுது மலையப்பன்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்பெக்டர் இருக்காரு அதுக்கப்புறம் இந்த ஓம் கார்டு அருள் அதுக்கப்புறம் இந்த ஜானி செல்லப்பா இன்னும் ரெண்டு மூணு பேர் இருக்காங்க மணிகண்டன் ஒரு இன்ஸ்பெக்டர் இருக்காரு யார் யாரெல்லாம் யார் யாரெல்லாம் வராங்களோ அவங்களாம் வந்து விசாரிச்சுட்டு அடிக்கிறது அடிச்சாங்க ஆனா என்னன்னா காலை காலை உடைப்பன்னு சொன்னாங்க ஆனா அதுக்கும் ட்ரை பண்ணாங்க அலர்ற சத்தம் எனக்கு கேட்டுச்சு ஆனா என்கிட்ட எதுவும் சொன்னா அப்ப கூட கேட்கிறேன் என் வீட்டுக்கார எங்க எங்கன்னு அது சும்மா விசாரிச்சுட்டு இருக்கேன் விசாரிச்சுட்டு இருக்கேன் தான் சொன்னாங்க மூணு மணிக்கு என்ன பண்றாரு என் வீட்டுக்கார வந்து கூப்பிட்டு வந்து அவரு கூட வந்து ஒரு நாலு போலீஸ் நாலு போலீஸ் வந்து இப்படி டவுன்அப் பண்ணி நிற்க வச்சுட்டு கஞ்சா பார்சல் நான் நிற்கிறாரு அது முன்னாடி வச்சுட்டு அதுக்கு முன்னாடி ரெண்டு ஸ்டாம்ப் பேப்பரில் எதுவும் வச்சாங்க ஸ்டான் பண்ணி அதை வச்சுட்டு ஃபோட்டோ எடுத்தாங்க ஃபோட்டோ எடுத்துகிட்டு அந்த அந்த கஞ்சா இவர் கடத்தின மாதிரியோ இல்லை கஞ்சா இவர் வீட்டுக்குள்ளேயே வச்சு வியாபாரம் செய்கிற மாதிரியோ அந்த மாதிரியான கேஸ் போட்டிருக்கான் போலீஸ் ஏன் இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னா அவர் மினிஸ்டர் தான் சேகர் பாபு மினிஸ்டர் தான் ஏன்னா அவங்க சொல்லாமல் இங்கே நடக்காது அவங்களே சொல்கிறாங்க எங்கக்கிட்ட உங்க திருமா பவித்ரா சார் உங்க கணவர் பேர் தினகரன் என்ன செய்கிறாரு அவர் டாடா ஏசி டிரைவர் டிரைவரா வேலை செஞ்சுட்டு இருக்காரு குழந்தைங்க குழந்தை பையன் தான் இருக்கான் அவன் பேர் வந்து அலன் பதினோரு மாசம் ஆகுது சரிங்கம்மா என்னமா பிரச்சனை எதுக்காக போலீஸ் நேரத்தில் சார் இந்த அறநிலைத்துறை அமைச்சர் இருக்கார்ல சேகர் பாபு இருக்கார்ல அவருடைய பொண்ணு வந்து ஜெயகல்யாணி அவர் அவங்க வந்து இந்த சதீஷ்ன்றவர் கூட வந்து அவங்களுக்கு ரெண்டு பேருக்கும் பிடிச்சி அவங்க ஓடி போயிட்டாங்க அவங்க திருமணம் ஆயிடுச்சு எல்லாமே பண்ணிட்டாங்க அதுக்கு வந்து எங்கள் வீட்டுக்காருக்கும் அதுக்கும் சம்மந்தம் இருக்குது தொடர்பு இருக்குன்னு சொல்லிட்டு எங்களை அடித்து துன்புறுத்துறாங்க அதாவது அவங்க இருக்கிற இடம் வந்து எங்களுக்கு தெரியும்னு சொல்லிட்டு அவங்க நினச்சிக்கிறாங்க நாங்கள் என்ன சொன்னாலுமே அவங்க நம்ப மாட்டுறாங்க சதீஷோட ஃப்ரெண்டு ஆமாம் எங்கள் வீட்டுக்கார் வந்து அந்த அண்ணனுடைய ஃப்ரெண்டு அதாவது அந்த ஒரே ஏரியா தான் ரெண்டு பேரும் அதனால சின்ன வயசுல இருந்து அவங்க ரெண்டு பேருக்குமே தெரியும் ரொம்ப க்ளோஸ் ஆனவங்க தான் ஆனால் இந்த பிரச்சனை எங்களுக்கு கல்யாண ஆனதுலேருந்து இவங்க முதல் வாட்டி ஓடி போனாங்கல்ல சார் அந்த பிரச்சனையிலேருந்து எங்களுக்கும் அவங்களுக்கும் எந்த சம்மந்தம் இல்லை நாங்கள் பேசறது இல்லை எங்க வீட்டுக்காரர் என்ன கல்யாணம் பண்ணலேருந்து அவங்க கிட்ட எந்த பேச்சு தொடர்பும் வச்சுக்கிறது கிடையாது இப்ப நேத்து என்னமா நடந்துச்சு நேத்து கரெக்டா ரெண்டு மணிக்கு வந்தாங்க சார் வீட்டுக்கு வீட்டுக்கு வந்து போலீஸ் வந்து இன்ஸ்பெக்டர் வந்து ஜானி செல்லப்பா வந்தாரு பி டு ஓட்டேரி போலீஸ் ஸ்டேஷன் சார் அங்கேருந்து ஜானி செல்லப்பா இன்ஸ்பெக்டர் வந்தார் அதுக்கப்புறம் ராஜசேகர் என்ற இன்ஸ்பெக்டர் அதுக்கப்புறம் அருள் என்றவர் ஒரு போலீஸு இன்னும் ரெண்டு மூணு போலீஸ் வந்தாங்க சார் எனக்கு பேர் தெரியல வந்துட்டு இந்த மாதிரி வந்து உடனே வந்து பிடிச்சிட்டு இந்த மாதிரி எங்கே எத்தனை மணி எப்படி வந்தாங்க வந்து கா தான் சார் வந்தாங்க ஆனால் எங்கள் வீடு வந்து அவங்களுக்கு எப்படி தெரியும்னு தெரியல யார் சொன்னாங்களா எங்களுக்கு தெரியல கரெக்டாக எங்கள் நாங்க அப்பார்ட்மெண்ட்ல இருக்கோம் கரெக்டா எங்க வீட்டுக்கே வந்துட்டாங்க எங்கள் வீட்டுக்கே வந்து இந்த மாதிரி கதவு தட்டிட்டு கரெக்டாக ரெண்டு மணிக்கு நைட்டு ரெண்டு மணிக்கு கதவு தட்டிட்டு உள்ளே வந்து எங்கள் வீட்டுக்கார வந்து பிடிச்சி இந்த மாதிரி உனக்கு இருக்கிற இடம் தெரியும்ல சொல்லு சொல்லு சொல்லுன்னு சொன்னாங்க எங்களுக்கு நாங்கள் நான் எவ்வளவோ கெஞ்சுறேன் எங்களுக்கு தெரியாது சார் சொல்கிறேன் அவர் அதை பற்றி எதுவுமே காதில் கூட கேட்க மாட்டுறாரு நான் குழந்தைய வச்சுருக்கேன்னு கூட அவருக்கு கா இதுவாக என் குழந்த அழுது கை குழந்தைய நான் வச்சுக்கிட்டு இருக்கேன் இனி ஒரு போலீஸ் தான் எப்படி விசாரிக்கணும்னு கூட அவங்களுக்கு தெரிய மாட்டுது உடனே ஒரு பெட்ஷீட்டை வந்து கிழிச்சு வாயில வாயில் வாயில வந்து அந்த துணியை வந்து நொழைச்சிட்டு காலில் வந்து பெட்ஷீட்டை கட்டி இரும்பு ராட் ரெடியாக எடுத்துட்டு வந்திருக்காங்க காலை உடைக்கிறேன் காலை உடைச்ச காலை உடைச்சிருவேன் இல்லைன்னா வந்து நீ சொல்லியே அவனை அவங்க இருக்கிற இடம்னு அதுக்கப்புறமா நான் எல்லார் கையிலேயும் கால்லயும் விழுந்து விட்ருங்க சார் எனக்கு தெரியாது தெரியாதுன்னு சொன்னதுக்கப்புறம் தான் அவங்க விட்டாங்க இல்லைன்னா என் வீட்டுக்காரோடைய காலை வந்து உடைச்சிக்கிட்டே இருப்பாங்க சார் ஒரு போலீஸ் இப்படியா சார் விசாரிப்பாங்க ஒருத்தரம் அதுக்கப்புறம் எங்களை வந்து கார்ல வந்து கூட்டிட்டு போனாங்க சார் கூட்டிட்டு போயிட்டு அது நாங்கள் கிட்டத்தட்ட வீட்டிலே வந்து ஒன் ஹவராக விசாரித்தாங்க சார் வீட்டையே வந்து அலங்கோலம் பண்ணிட்டாங்க எல்லாம் என்ன இருக்குது ஆராய்ச்சி எல்லாமே வீட்டையும் நாசம் பண்ணிட்டாங்க நாசம் பண்ணிவிட்டு ஒன் ஹவராக வீட்டுக்குள்ளே தான் வந்து இந்த மாதிரி ஒன் ஹவராமே வந்து அவள் கையை காலை உடச்சிடுவேன்னு சொல்லிட்டு ஏற் ஆனால் அடிச்சிட்டாங்க ரெண்டு அடி அடிச்சிட்டாங்க இரும்பு ஆடை வச்சு கா காலில் அடிச்சிட்டாங்க நான் கெஞ்சி ரொம்ப அழுது அதுக்கப்புறம் தான் விட்டாங்க ஒன் ஹவராக விசாரிச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு நாலு நாலரை இருக்கும் சார் அவங்க கார்லேயே வந்து எங்களை ஏற்றிட்டு ஸ்டேஷன் கூப்பிட்டு போனாங்க ஸ்டேஷனுக்குனா உடனே போயிடல ஆமாம் ஓட்டேரி ஸ்டேஷன் தான் உடனே போல நாங்க ஸ்டேஷனுக்கு போகவே எட்டு மணி ஆயிடுச்சு ஓ ஆமா வண்டியிலேயே வச்சு சுத்திட்டு இருந்தாங்க அதாவது எங்களுக்கு ஸ்டேஷனுக்கு போகாத மாதிரி வேற எங்கயாவது கூட்டு போகிற மாதிரி பயம் ஊட்டினாங்களா தெரியல கரெக்டா வந்து தாம்பரத்துல இருந்து ஒரே ஊரப்பாக்கத்துல இருந்து தாம்பரம் போய் எல்லாம் தாம்பரத்துல இருந்து ஓட்டேரி வந்து ஒரே ரோடு தான் ஆனா அவங்க அப்படி கூட்டிட்டு போகல சுத்தி கூட்டு போனாங்க மடிப்பாக்கம் அந்த மாதிரி மடிப்பாக்கத்துல வந்து ஒரு அரை மணி நேரம் நின்னாங்க அது எதுக்காக நின்னாங்கன்னு எங்களுக்கு தெரியல அதுக்கப்புறமா மடிப்பாக்கத்துல இருந்து ஸ்டேஷனுக்கு போய்கிட்டே இருக்கும் போது ராஜசேகர் அந்த இன்ஸ்பெக்டர் வந்து இது மாதிரி யாருக்கிட்டயோ யாருன்னு எனக்கு தெரியல போன்ல சொல்றாரு இந்த மாதிரி வந்து மன்னார வந்து நான் அவருக்கு பட்ட பேர் வந்து மன்னார் அந்த ஏரியால ஆமா என் வீட்டுக்காரோட பட்ட பேர் வந்து மன்னார் அவர் வந்து போன்லயே சொல்றாரு இந்த மாதிரி யாருகிட்ட சொல்றாரு எனக்கு தெரியல இந்த மாதிரி மன்னார பிடிச்சிட்டேன் வந்துருங்க வந்துருங்க எல்லாரும் வந்துருங்கன்னு சொல்றாரு கூடயும் வந்து ரூமன் போலீஸ் வராங்களா வராங்களான்னு கேக்குறாரு ஒருவேளை எனக்கு என்ன அடிக்கவா எனக்கு தெரியல அதுக்கப்புறமா கரெக்டா வந்து கரெக்டா எட்டு மணிக்கு சார் எட்டு மணிக்கு பிட்டு ஓட்டரி போலீஸ் ஸ்டேஷனுக்கு எங்களை கூட்டிட்டு போயிட்டாங்க கூட்டிட்டு போயிட்டு என் வீட்டுக்காரர் நாங்க கொண்ணா என் குழந்தை குழந்த அதுக்கப்புறம் என் வீட்டுக்காரர் உள்ள என்னையும் குழந்தையும் வந்து பக்கத்துலயே ஒரு ரூம் மாதிரி இருக்கு அது அது கம்ப்யூட்டர் ரூம் மாதிரி வச்சிருக்காங்க உட்கார வச்சாங்க வீட்டுக்காரன் வந்து உள்ள கூட்டு போயிட்டாங்க உள்ள கூப்பிட்டு போயிட்டு ஹேண்ட் கஃப் போட்டாங்க ஹேண்ட் கஃப் போட்டு இந்த மாதிரி வந்து எங்கே இருக்கிற இடம் நீ சொல்லு இல்லைனா சொன்னா உன்னை இப்படியே விட்டுடுறேன் இல்லைனா வந்து உன்னை வந்து எதாவது பண்ணி விட்டுருவேன் ஆனால் முக்கியமாக காலை உடச்சி விட்டுருவேன்னு சொல்லிட்டு ஜானி செல்லாப்பா வந்து காலை உடச்சு காலை தான் அனுப்புவேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு அதுக்கப்புறமா வந்து தான் சார் உட்கார வச்சாங்க இங்க கிட்டத்தட்ட ஒரு ஒரு மூணு மணி வரைக்கும் சார் தான் நாங்க இருந்தோம் நான் இந்த அம்மா இப்ப இந்த இன்னைக்கு பகல் மூணு மணி வரைக்குமே நாங்க அங்கதான் இருந்தோம் எங்களுடைய சொந்தக்காரங்க உங்க மாமியார் எல்லாரும் வந்து கேட்டப்ப நீங்க அங்க இல்லவே இல்லைன்னு போலீஸ் சொல்றாங்களே அதெல்லாம் தெரியும் அதெல்லாம் எனக்கு தெரியாது சார் ஏன்னா என்னை வெள்ளையும் அவங்க உட்கார விடலை என்னை தனியாகவும் அவங்க இருக்க விடலை ஏன்னா ஃபர்ஸ்ட் முதல்ல எப்பயுமே வந்து ஸ்டேஷனுக்கு நான் நான் முன்னாடி கூட போயிருக்கிறேன் சார் நான் ப்ரெக்னென்ட்டாக இருக்கும் போது முன்னாடி என் வந்து ரிமாண்ட் ஆகிட்டு இவர் வந்தார் இந்த பிரச்சனை ஏற்கனவே சம்மந்தமே இல்லாமல் எங்களுக்கு எங்களுக்கு தெரியவே தெரியாது இருந்தாலும் வந்து எங்கள் வீட்டுக்காரருக்கு பயம் ஏன்னா நான் வந்து ப்ரெக்னண்ட்டாக வேற இருக்கிறேன் அந்த டைம்ல டெலிவரி டைமில் வந்து பொண்டாட்டி கூட இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு முன்னாடியே எனக்காக அவர் என்ன பண்ணார் நான் போயிட்டு கோர்ட் மூலயமா வந்து ஆஜராயிட்டு பதினெட்டு நாள் இருந்துட்டு அதுக்கப்புறமா வந்து ஸ்டேஷன்ல இந்த கையெழுத்து போடுவாங்கள சார் அதுக்கு போயிட்டு வந்தார் அவர் கடைசியா வந்து அவங்க பண்ணி கூட ஏற்கனவே வந்து சம்பந்தமே இல்லாம இது ஆயிட்டு இவர் வந்தாரு இந்த பிரச்சனைக்காக தான் அப்பவும் அப்போலாம் என்னை வெளியில நிக்க வச்சாங்க ஆனால் இப்போ என்னை கூட்டு போகும்போது உள்ளே உட்கார வச்சுட்டாங்க என் வீட்டுக்காரருக்கே நாங்கள் இருக்கிற இடம் தெரியல எனக்கு என் வீட்டுக்காரர் எங்க அங்க எங்க இருக்கிறாருன்னு அந்த ஸ்டேஷனுக்குள்ள தெரியல கூடவே எனக்கு ஒரு எஸ் கார்டு மாதிரி ஒரு உமன் போலீஸையும் கூட வச்சுட்டாங்க நான் பாத்ரூம் போகும்போது அவங்க கூட இருக்கிறாங்க எல்லாத்துக்குமே அவங்க கூட கூட இருந்தாங்க உங்களை யாருக்காவது தொடர்பு உள்ள போதுமே அவங்க கொடுக்கல எதுவுமே அவங்க கொடுக்கல நானும் எதுவும் கேட்டால் கூட என்னை என்னையே வந்து விசாரிச்சு தான் இருக்காங்க என்னையே திட்டுறாங்க இந்த மாதிரி வந்து என் வீட்டுக்காரர் வந்து படிக்காதவர் நான் படித்தேன் நீ படித்த பொண்ணு இந்த மாதிரி கல்யாணம் பண்ணிட்டேன் நான் சொன்னாலும் அவங்க புரிஞ்சிக்க தன்மை இல்லை அது என்ன எனக்கு பிடிச்சிருக்கிற பையனை தான் சார் நான் கல்யாணம் பண்ணிக்க முடியும் நான் பிஎஸ்சி ஆப்டோமெட்ரி படிச்சிருக்கேன் நான் எனக்கு பிடிச்ச பையனை தான் சார் நான் கல்யாணம் பண்ணிக்க முடியும் அவங்களுக்கு பிடிக்கலனா அதுக்கு நான் என்ன சார் பண்ண முடியும் இப்படி போய் ஒருத்தனை போய் கல்யாணம் பண்ணிவிட்டேன் கல்யாணம் என்ன அவர் கல்யாணம் பண்ணிட்டு நல்லா தானே சார் இருந்தார் நல்லா தான் எங்களை பார்த்துட்டு இருக்காரு எங்களுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது தெரிய சம்மந்தமே இல்லாம இந்த பிரச்சனையை கூப்பிட்டு வந்து எங்களுக்கு உங்களுக்கு இருக்கிற இடம் தெரியும் தெரியும் தெரியும்னு சொல்லிருந்தா சத்தியமாவே எங்களுக்கு இருக்கிற இடம் தெரியாது

எனக்கு என்ன கேஸ் பார்க்கல நான் எனக்கு தெரியல எனக்கு அதெல்லாம் தெரியாது அதுக்கப்புறமா வாங்கிட்டதுக்கு அப்புறமா கரெக்டா ஒரு மூணு மணிக்கு மூணு மணிக்கு என்ன பண்றாரு என் வீட்டுக்கார வந்து கூப்பிட்டு வந்து அவர் கூட வந்து ஒரு நாலு போலீஸ் நாலு போலீஸை வந்து இப்படி ரவுண்ட் அப் பண்ணி நிற்க வச்சுட்டு கஞ்சா பார்சல் நினைக்கிறேன் அது முன்னாடி வச்சுட்டு அதுக்கு முன்னாடி ரெண்டு ஸ்டாம்ப் பேப்பரில் எதுவும் வச்சாங்க ஸ்டாண்ட் பண்ணி அதை வச்சுட்டு ஃபோட்டோ எடுத்தாங்க ஃபோட்டோ எடுத்துட்டு அந்த அந்த கஞ்சா இவர் கடத்தின மாதிரியோ இல்லை கஞ்சா இவர் வீட்டுக்குள்ளேயே வச்சு வியாபாரம் செய்கிற மாதிரியோ அந்த மாதிரியான கேஸ் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன் சார் எனக்கு கடைசியா வந்து நீங்கள் பார்த்தீங்களா கடைசியாக வந்து ரிமாண்டுக்கு எஸ்கார்டை வச்சு மூணு பேர் கூப்பிட்டு போனாங்க அப்போது பக்கத்துல அந்த ஏதோ போலீஸ் வந்து அந்த பொண்ணுகிட்ட சொல்லிட்டு வான்னு சொன்னார் அப்போ வந்து வீட்டுக்கார வந்துக்கிட்டு சொன்னார் இந்த மாதிரி வந்து நீ வீட்டுக்கு போக வீட்டுக்கு போகும் எனக்கு இந்த மாதிரி கேஸ் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு போனோம் அது கூட இங்க கூட பேசக்கூட விடல ரெண்டு நிமிஷத்துல சொல்லு ஆமா சார் உள்ள வந்து எல்லா இன்ஸ்பெக்டரும் சார் மலையப்பன்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்பெக்டர் இருக்காரு அதுக்கப்புறம் இந்த ஓங்கார்டு அருள் அதுக்கப்புறம் இந்த ஜானி செல்லப்பா இன்னும் ரெண்டு மூணு பேர் இருக்காங்க மணிகண்டன் ஒரு இன்ஸ்பெக்டர் இருக்காரு யார் யாரெல்லாம் யார் யாரெல்லாம் வராங்களோ அவங்கெல்லாம் வந்து விசாரிச்சிட்டு அடிக்கிறது அடிச்சாங்க ஆனால் என்னென்னா காலை காலை உடைப்பன்னு சொன்னாங்க ஆனால் அதுக்கும் ட்ரை பண்ணாங்க அலறுற சத்தம் எனக்கு கேட்டுச்சு ஆனால் என்கிட்ட எதுவும் சொன்னேன் அப்போ கூட கேட்குறேன் எங்கள் வீட்டுக்காரர் எங்க எங்கன்னு கேட்குற அது சும்மா விசாரிச்சுட்டு இருக்கேன் விசாரிச்சுட்டு இருக்கேன் தான் சொன்னாங்க அடித்தாங்க சார் வீட்லேயும் பயங்கரமாக அடித்தாங்க வீட்டில் கால் உடைக்க வேண்டியது நான் குழந்தைய வச்சுட்டு கதறினதில் வந்து விட்டுட்டாங்க இப்போ இன்சா போலீஸ் ஸ்டேஷன்லேயும் வந்து பயங்கரமாக அடித்தாங்க சார்

இருக்கும் சார் இந்த பிரச்சனைக்காக எங்களை வந்து தொந்தரவு பண்றாங்கன்னு சொல்லிட்டு எங்களால நிம்மதியா வாழ முடியல எதுவுமே பண்ண முடியல அதனால வந்து நாங்க ஊற பக்கத்துல இருக்கோம் நான் கை குழந்தை வச்சுட்டு தனியா தான் இருக்கேன் எல்லாருமே இருந்தோம் நான் கை குழந்தை வச்சிட்டு இந்த பிரச்சனையால தனியா இருக்கேன் என் வீட்டுக்காரர் வேலைக்கு போயிட்டு வந்து வருவாரு

அந்த போலீஸால் தான் சார் முக்கியமாக போலீஸ் ஏன் இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னா அவர் மினிஸ்டர் தான் சேகர்பாபு மினிஸ்டர் தான் ஏன்னா அவங்க சொல்லாமல் இங்கே நடக்காது அவங்களே சொல்கிறாங்க எங்ககிட்ட இந்த மாதிரி வந்து என்கிட்ட ஒரு இன்ஸ்பெக்டர் வந்து சொல்கிறாரு இந்த மாதிரி அவங்க அவருக்கு அவரு போனதுக்கு வந்து உங்களை ஏன் துரட்டுறாங்கன்னு துரக்குறாங்க எங்களுக்கு தெரியல எங்களுக்கு அந்த அளவுக்கு ப்ரெஷர் வருது நீங்கள் சா எங்களுக்கு நீங்கள் ஏன்னா நாங்கள் ஒம்பது மாதமாக தலைமுறைவாக இருக்கிறோம் நாங்கள் உயிருக்கு பயந்து இருக்கிறோம் ஆனால் அது அவங்க புரிஞ்சுக்காமல் வந்து இந்த மாதிரி வந்து நீங்கள் தான் எல்லாத்துக்கும் சம்மந்தம்னு சொல்லிட்டு எங்ககிட்டயே அவங்க டேரெக்டாக சொல்கிறாங்க ஏன்னா அந்த அளவுக்கு அவங்களுக்கு மேலே இடத்துல வந்து ப்ரெஷர் வருது எல்லாமே வந்து கேஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க எங்கள் வீட்டுக்கார மேலே ஆனால் எல்லாமே பொய் கேஸ் தான் சார் அவங்க போடுறது எல்லாமே பொய் கேஸு தான் யாரையோ வந்து ரோட்டில் போகிறவங்களை வந்து அடித்து மிரட்டி காசு வாங்க வருது நான் சிம்பிளாக கேட்குறேன் எல்லாம் சரி அடித்து மிரட்டி காசு வாங்கினதாகவே இருக்கட்டும் கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்க யார் சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கா அதுக்கு சாட்சி எதாவது இருக்கா அதெல்லாம் அவங்க கொண்டு வர மாட்டாங்க ஸ்ட்ரைட்டாக எடுத்தோன்னே இந்த கம்ப்ளைண்ட்டு எல்லாமே ராபரி கேஸ் எல்லாமே போடுறாங்க போட்டது சன் ஒரு சின்ன சார் அவங்க ஏரியாக்குள்ளேயே ரெண்டு ரெண்டு பசங்க அடிச்சுப்பாங்க அதை வான் பண்ணி கொடுத்துட்டு எதுவும் ஒரு அந்த மாதிரி கேஸ் போட்டால் கூட பரவாயில்ல எடுத்தோன்னே ராபரி கேஸு கொலை முயற்சி இந்த மாதிரிலாம் கேஸ் போட்டால் வாழ்க்கை என்ன சார் ஆகுது அவங்களே போட்டுடுறாங்க அதுக்கப்புறமா வந்து அக்யூஸ்ட்டை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் ரவுடியை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் கூட வாழும் போது கூட கூட பேசும்போது போது படிக்கும் போது தெரியாதா சார் அவனை வந்து எனக்கு வந்து அக்யூஸ் தா ரவுடியான்னு சொல்லிட்டு என்னையே கேட்குறாங்க இந்த மாதிரி ஒருத்தனை கல்யாணம் எல்லாமே அவங்கதான் சார் பொய் கேஸ் போடுறது எல்லாமே அந்த ஸ்டேஷன்ல தான் சார் பண்றாங்க எல்லாமே தமிழ்நாடு அரசுக்கு காவல்துறைக்கு என்னமா கோரிக்கை தமிழ்நாட்டு அரசு காவல்துறைக்கு என்ன சொல்கிறேன் வந்து சம்பந்தம் யாருக்கு எங்களை வந்து இந்த அளவுக்கு ட்ராக் பண்ணி வந்து பிடிக்கிறாங்களே சார் சம்பந்தமே இல்லாமல் எங்களையும் அந்த ட்ராக் பண்ணி பிடிக்கிறாங்கல்ல ஐயா அவங்கள போய் பிடிக்க மாட்டேறாங்க அவங்களையும் போய் பிடிக்கலாம்ல நீங்க போலீஸ் தானே உங்ககிட்ட எல்லாமே இருக்குது தானே சைபர் கிரைம் இருக்கு ஜிபி எஸ் இருக்கு எல்லாமே இருக்குதானே ஏன் எங்களை பிடிக்கிறீங்க பிடிச்சா கூட எங்களுக்கு என்ன தெரியல உண்மையிலே அவங்கள போய் நீங்க பிடிக்க மாட்டேறீங்க ஏன் அவங்கள போய் இது பண்ண மாட்டீங்க போலீஸும் வந்து உடந்தையா வந்து இருக்குதுன்னு தெரியல யாராவது நல்ல இல்லையா யாருமே நல்ல நாட்டுக்கு சேவை செய்யணும்னு சொல்லிட்டு யாருமே நல்லபடியா அவங்க படிச்சுட்டே வரலையா இந்த மாதிரி அப்பாவி மக்களை போட்டு ஒருத்தர் கூட கேள்வி கேட்க மாட்டாங்க சார் அவனுக்கு தெரியல விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கூட சேர்ந்து எல்லா பதவிக்கு ஆசைப்படுறாங்களா எல்லா காசுக்கு ஆசைப்படுறாங்களா எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேது அப்புறம் எதுக்கு சார் போலீஸ்ன்னு இருக்கிறாங்க போலீஸ் நாங்க நம்பி எதுக்கு சார் அவங்க போக முடியும் இப்போ போலீஸ் வந்து ஒரு வழக்குன்னு ஒன்னு போடுறாங்கன்னா நியாயமா போடணும் அவன் தப்பு பண்ணியிருந்தானா அது போடலாம் தப்பே பண்ணாம பொய் வழக்கு போறதுனால எங்களுக்கு அது பல இடத்துல பிரச்சனையாவது சார் நாங்க வந்து காசு வச்சிருக்கிறவங்க கிடையாது இல்ல வந்து செல்வாக்கு இருக்கிறவங்க கிடையாது அந்த மாதிரி இருந்தா நாங்க எதிர்த்து கேள்வி வைக்கலாம் நாங்க அன்றாட வேலை செஞ்சு அதுல சாப்பிடுற வந்து நாங்க மக்கள் நாங்க அப்பாவி நாங்க வந்து அதுக்குள்ள போய் கேட்க முடியாது எங்களோட சூழ்நிலை நாங்க என்ன சார் பண்ண முடியும் அதுக்கு அந்த பெயில் வாங்கி வீட்டை நாங்கள் காசு கொடுத்துட்டு வரதான் முடியும் எங்களுக்கு வேற வேலை இல்லை எதுக்கு கேள்வி கேட்டாலும் வேற ஏதோ பண்றாங்கன்னு சொல்லிட்டு இது பண்றாங்க பயத்தை வந்து ஏற்படுத்துறாங்க சாவடிச்சிருவோம் இது பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு எங்களால் எந்த கேள்வியும் கேட்க முடியல சார் எடுத்து கேள்வி கேட்க கூட பயமா இருக்குது ஏதாவது வக்கீல் கிட்ட பேச யாருமே எந்த வக்கீலும் வர வரமாட்டாங்க அந்த அளவுக்கு சார் என்ன சார் பயம் அப்ப யாருமே உண்மையா படிக்கலையா யாருமே இது பண்ணலையா அப்ப எதுக்கு சார் அந்த கோர்ட்ல வந்து நீதி நீதி எல்லாருக்குமே வந்து சரசமமா வரணும்னு சொல்லிட்டு எதுக்கு சார் அந்த கண்ணை கட்டி வச்சிருக்காங்க அந்த கண்ணையும் அவுத்துடலாம் சார் அந்த கருப்பு துணியை அவுத்துடணும் நீதியே யாருக்குமே ஒழுங்காக தரமாட்டறாங்கள சார் என் கணவரை வந்து த தப்பான வழக்கு போட்டு கொண்டு போயிட்டாங்க சார் சம்மந்த சம்மந்தப்பட்டு இந்த மாதிரி சம்மந்தமாக இருக்குது அதுக்கு ஏதாவது சாட்சி போட்டு இந்த மாதிரி வந்து விசாரிச்சுட்டு கூட விட்டுருக்கலாம் இல்லைனா வந்து சரி இந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு ரிமாண்ட் கூட பண்ணியிருக்கலாம் ஆனால் ஏதோ ஒரு கேஸுக்கு ஏதோ ஒரு இது பண்ணி கஞ்சா கஞ்சாவை வச்சு இந்த மாதிரி கஞ்சாவை வந்து அவர் இது பண்றாரு சொல்லிட்டு அந்த மாதிரி எதுக்கு சார் கேஸ் போட்டு போகணும் என் கணவர் வந்து இந்த மாதிரி கேஸ் இல்லாமல் எந்த ஒரு அடியும் இல்லாமல் அவரை வந்து மீட்டு தரணும் சார் எனக்கு அதாவது பாபு மினிஸ்டர் இருக்கிறாங்கள அவங்க பொண்ணு வந்து என்றவனை கல்யாணம் பண்ணிக்க அதனால என் பையனை வந்து தெரியும் எங்க இருக்கிறாங்க என்னன்னு ரெண்டு வருஷமா தொல்லை பண்றாங்க என் பையனை ஏன் உங்க சதீஷ் வந்து சேகர்பாபு லவ் பண்றதுக்கு உங்க பையனை ஏன்னா அவன் க்ளோஸ் ஃப்ரெண்டுனால அவனுக்கு தெரியும் எல்லாமே அவனுக்கு தெரியும்னு தேடுறாங்க அவங்க ஆனா என் பையனுக்கு தெரியாது ஆனா தெரியும் தெரியும்னு சொல்லி போன வருஷமா அப்படிதான் கேஸ் போட்டு கேட்டா அக்கிஸ்டுங்களை பிடிக்கிறேன்னு சொல்லி ரிமாண்ட் பண்ணாங்க ஹைகோர்ட்டில் நானே ஆஜர் பண்ணி இட்டுன்னு வந்தேன் போட்டாங்க அதாவது ரவுடி லிஸ்ட்டில் பிடிக்கிறோம் அவங்க பையனை அப்படின்னு சொன்னாங்க சரி அதனால நான் ரவு ஆனால் கேஸ் வந்து சேகர் சேகர்பாபு பொண்ணு போனதுனால தான் பிடிக்கிறாங்க ஆனால் கேட்டதுக்கு இந்த மாதிரி மாற்றி சொல்லிட்டாங்க அதனால நான் ஹைகோர்ட்டில் ஆஜர் பண்ணி ரிமாண்ட் பண்ணி இட்டுன்னு வந்தேன் திருப்பி அதே கேஸில் பத்து நாள் கையெழுத்து போட சொன்னும் போது அந்த கையெழுத்து போதே என் பையனுக்கு திருப்பி கேஸ் போட்டு பதிவு பண்ணி வச்சுட்டாங்க அதுவும் எனக்கு தெரியும் சரி நம்ம பிள்ளை எங்கேயோ த கல்யாணம் பண்ணி தனியாக இருக்கிறான்னு நம்ம கம்முன்னு இருந்துட்டோம் இப்போ வந்து நைட் ரெண்டு மணிக்கு இட்டுனு போய்ட்டு என் பையனை கெஞ்சா கேஸில் மூணு கிலோன்னு போட்டு பிடிச்சிட்டு போயிட்டு அரெஸ்ட் பண்ணிக்கலாம் எங்ககிட்டயும் தெரியப்படுத்தலை பெத்தவங்கக்கிட்ட என் மருமகளையும் என் பேர குழந்தையும் ஒம்போது பதினோரு மாதம் தான் ஆகுது அவங்களையும் இட்டுன்னு போய் ஸ்டேஷனில் வச்சு எங்களுக்கு எதுவுமே சொல்லாமல் இப்போ ரெண்டு மணிக்கு நைட்டு நடந்துருக்குது நைட் ஆமாம் ரெண்டு மணிக்கு நடந்து வச்சு இன்னும் இப்போ தான் ரிமாண்ட் பண்ணியிருக்கிறாங்க எங்களுக்கு தெரியப்படுத்தவே இல்லை ஒரு போலீஸு ஒரு லேடியும் ஒரு பையனை இது பண்ணா பெற்றவங்ககிட்ட அறிமுகப்படுத்தணுமா இல்லையா எதுவுமே செய்யாம இவங்களே ரிமாண்ட் இதுமாரி கேஸ் போட்டு பண்ணியிருக்கிறாங்க நீங்க போலீஸ் ஸ்டேஷன் போய் கேட்டீங்களா நாங்க போனதுக்கு யாருமே இல்லைன்னு சொல்லிட்டாங்க இப்போ வெறும் போலீஸ் மட்டும் தொல்ல கொடுக்குறாங்களா இல்ல ஏதாவது அந்த மினிஸ்டரோட மச்சானுங்க சேகர்பாபுவோட பாபோட சசின் ரூணும் இவராஜ் ரெண்டு பேரும் சேர்ந்து இது எல்லா வேலையும் பண்றது அமைச்சருக்கு தெரியும் அதாவது இவங்க இங்க போலீஸ் ஸ்டேஷனில் ஆஜர் பண்ணவனையும் இவங்க வந்து கேட்குறது யார் யார் வந்து இன்ஸ்பெக்டர் வந்து சொல்கிறது இவங்க போய் அவர் சார் அந்த இன்ஸ்பெ மினிஸ்ட்ரேட்டர் போய் சொல்கிறது இந்தமாரி இருக்கிறாங்க பிடிச்சின்னு வந்திருக்குறோம் அப்படின்ட்டுன்னு அவங்களுக்கு போலீஸுக்கு வந்தோனையுமே மச்சானவங்களை சரியப்படுத்துகிறாங்கோ அவங்க வந்து விசாரிக்கிறாங்க டேஸ் நூல் வந்து விசாரிக்கிறாங்கோ இந்தமாரி எங்கேங்கிறான் சதீஷு சொல்லுங்கோ அடித்து ஸ்பீக்கர் போட்டு அவங்கள தான் பேச வைக்கிறாங்க மினிஸ்டர்கிட்ட கிட்ட பேச வைக்க சேகர்பாபுக்கிட்ட பேச வைக்கிறாங்கோ இந்தமாரி தான் நடந்தது உங்க பையனை அப்படி அடிச்சு பேச வச்சாங்க என் பையனை வந்து அதான் போனத விட எல்லாருமே பிடிச்சா அப்படிதான் தான் பண்ணாங்க ஆனால் எல்லாரும் பயப்படுறாங்க சொல்கிறதுக்கு ஆனால் என் பையனே அப்படிதான் பண்ணுன்னு தாங்க எங்கள் வீடு தேனவர்கள் நான் ரிமாண்ட் பண்ணேன் கோர்ட்டில் நான் ரெண்டாவது மெயின் காரணம் என்னன்னா அவன் குழந்தைய பற்றிட்டு வந்துட போகிறான் அதுக்குள்ளேயே இவங்களை ரிமாண்ட் பண்ணோம் பிடிச்சிட்டு இவங்க மெயின் காரணமே இதுதான் பண்ணுறது சசின் ரூவனும் இந்த யுவராஜன் ரூவனம் தான் இது இந்த வேலையை பண்ணுறது வேற அந்த மினிஸ்டருக்கு இப்போ இவங்க தெரியாத படுத்துட்டு அவங்க மாமாவுக்கு தெரியப்படுத்துகிறாங்க திருப்பி சதீஷ் திருப்பி இவங்க ஓடதுனால என் பையனுக்கு தெரியும் அப்படின்னு என் பையனை வச்சு மும்முரமாக இப்போ ரெண்டு வருஷமாக தொல்லை பண்ணுறாங்க என் பையனை நிம்மதியே இல்லாத வாடறான் என் பிள்ளை என் மருமகளையும் இட்னு போய் வச்சு குடும்பம் பண்ணி என்கிட்டே இன்ஸ்பெக்டர்னால் சொன்னார்னால் கையகால காலை ஓடி பிள்ளையை எடுத்த ரூபாய் பார்த்துன்னா ஓட்டர் சரி நான் பார்க்கக்கூடாதுன்னு சொன்னார் ஆனால் என் பிள்ளை இப்போ ஓட்டியக்கு வரல ஆனால் என் பிள்ளையை இப்போ கெஞ்சா கேஸில் போட்டு ரிமாண்ட் பண்ணிக்கிறான் அதுதான் இப்போ என்னான்னு தெரியல எங்களுக்கும் சொல்லலை என் பிள்ளைக்கு சின்ன கீரல் வந்தால் கூட அடி இருந்தாகூடோ இப்போ ரிமாண்ட் பண்ணிக்கிறாங்கோ அந்த இடத்துல எது ஆனாலும் என் பிள்ளைக்கு காரணம் அந்த மினிஸ்டர் சேகர்பாபும் அந்த சசி அந்த யுவராஜ் தான் பொறுப்பு ஒரு அடி இல்லாமல் என் புள்ள வரணும் எனக்கு